ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாலிசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிடிஎல். இப்போ 39க்குள்ளே நம்ம கம்பல்சரி ஆடிட் ஃபைல் பண்ணுறதுனால கிளாஸ் 44 அப்படிங்கிறது வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து எக்ஸ்பென்ஸு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் நிறைய பைஃபர்கேட் பண்ணி ரெஜிஸ்டர்ட் டீலராக அன்ரெஜிஸ்டர்ட் டீலராக அப்படிங்கிறத எடுத்து பைஃபர்கேட் பண்ணி கொடுக்கணும். இந்த கிளாஸ் 44 ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்து கனி சார் வந்து ஒரு டிடிஎல் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாரு. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இன்றைக்கி அந்த டிடிஎல்ல லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ டேலியில் ஒரு கம்பெனி லோட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்துட்டு டிடிஎல் லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ டிடிஎல் வந்து எப்படி லோட் பண்ணுறதுன்றது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே அந்த டிடிஎல்ல லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இதில் நிறைய லெஜர் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன், என்ட்ரி பாஸ் பண்ணியிருக்கிறேன். என்னென்ன லெஜர் அப்படின்றது சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்புறம் என்ட்ரி உள்ளார போயிடலாம். ஸோ பேங்க் சார்ஜஸ்ஸு, காம்போசிட் டீலர், ஃப்ரைட்டு, இந்த மாதிரி பர்ச்சேஸ் எக்ஸம்டடு, அது வந்து காம்போசிட் டீலரோட பர்ச்சேஸு, இது ரெஜிஸ்டர்ட் டீலரு, இது வந்து டேக்ஸபிள் ஐட்டம் காம்போசிட்டை வாங்கினது, அன்ரெஜிஸ்டர்ட் டீலர்கிட்ட வாங்கினது, எக்ஸம்டில் வாங்கினது அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு இந்த 44 கிளாஸில் கவர் பண்ணுற மாதிரி எல்லா என்ட்ரியும் இதில் க்ரியேட் பண்ணி கான்ஃபிகர் கரெக்டாக பண்ணி என்ட்ரியும் போட்டிருக்கிறேன். இப்போ என்ட்ரி நம்ம போய் பார்க்கலாம். ஸோ லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கீழே வந்து ஒரு புது மெனு வந்திருக்கும், த கிளாஸ் 44ன்ட்டு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா ரெண்டு மெனு இருக்கும், ஒன்று வந்து எக்ஸ்பென்ஸுக்கு உண்டானது, இன்னொன்று கேபிட்டல் எக்ஸ்பென்ஸுக்கு உண்டானது. ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெனுவில் ஆட்டோமேட்டிக்காக பைஃபர்கேட் பண்ணி பர்ச்சேஸ் தனியாக, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தனியாக, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தனியாக இருக்கும். இது வந்து சில பேர் கன்சால்டேஷனாக தேவைன்றாங்க, சில பேர் இண்டிவிஜுவல் வைஸாக வேணுங்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இண்டிவிஜுவலைஸ் கொடுத்தாச்சு, நம்ம வெளியில் எக்ஸலில் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் ஆகும். அதிலிருந்து நம்ம எடுத்து கன்சால்டேஷன் தேவைன்னா அப்படி வச்சுக்கலாம், இல்லைனா என்ன பண்ணணுமோ அதுக்கு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் உள்ளார பார்க்கும்போது பர்ச்சேஸ் எக்ஸம்டட் காம்போசிட்டில் அழகாக வந்து டோட்டல் எக்ஸ்பென்ஸ் டியூரிங் தி இயர் காம்போசிட்டில் கரெக்டாக உட்காந்துருக்கு. ரெஜிஸ்டர்டு அப்படியே எடுத்திங்கன்னா ரெஜிஸ்டர்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு பர்ச்சேஸும் ஒரு அந்த லெஜருக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த இடத்துல அந்த காலத்தில் உட்காரணுமோ அந்தந்த காலத்தில் ரெஸ்பெக்டிவ் காலத்தில் உட்காந்துரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கான்ஃபிகரேஷனில் என்னென்ன பண்ணியிருக்கிறேன்றது இங்கிருந்தே பார்க்கலாம். ஸோ லெஜரை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஐட்டம் எக்ஸம்டடில் வந்து உள்ளார போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸம்டடில் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல போயிட்டு புரிதலுக்காக பர்ச்சேஸ் எக்ஸம்டட் காம்போசிட் அப்படிங்கிற லெஜரில் நான் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி நான் போட்டிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி என்ட்ரி போட்டதுனால நமக்கு இந்த பர்ச்சேஸ் காம்போசிட் என்ட்ரி வந்து எக்ஸம்டட் வந்து எங்கே உட்காரணும், டேக்ஸபிள் எங்கே உட்காரணும், ரெஜிஸ்டர்ட் டீலர் எங்கே உட்காரணும், அன்ரெஜிஸ்டர்ட் டீலர் எங்கே உட்காரணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ட்ரி ஒன்றுன்னா இன்னொரு என்ட்ரி கூட பார்க்கலாமே. இங்கே டேக்ஸபிள் ஐட்டத்தை வந்து இங்கே ஒரு டேக்ஸபிள் ஐட்டம் இருக்குது, ஒரு ரெஜிஸ்டர்ட் டீலர் இருக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாக் ஐட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸபிளில் நான் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த டேக்ஸபிள் ஐட்டத்தை வந்து லெஜரை வந்து இதில் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் தனித்தனியாக வந்து உட்காந்துக்கும். ஸோ சேலரி பெய்டு பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட்டில் டைரெக்டாக போட்டிருப்பேன். ஸோ இது வந்து பர்ச்சேஸில் மட்டும் இல்லாத பேமெண்ட்டும் சரி, இல்லாத ஜேர்னல்லையும் சரி, எல்லா இதுலேயுமே வந்து இது கான்ஃபிகர் ஆகி அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே சரி, இப்போ வந்து அடுத்தது கேபிட்டல் கூட்ஸ், இதில் ஒரு என்ட்ரி போட்டிருக்கிறேன். ஸோ இதுலேயும் கான்ஃபிகரேஷனில் வந்து பர்ச்சேஸ் ஃபர்னிச்சரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல கேபிட்டல் கூட்ஸ்ன்னு பண்ணியிருக்கிறேன். நார்மலாக இந்த கான்ஃபிகரேஷனில் கொஞ்சம் மாற்றி கீற்றி பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னா இது வந்து ரிப்போர்ட்டிங்கில் வந்து தவறுதலாக வரும். அதனால் நம்ம கான்ஃபிகரேஷனில் ஸ்ட்ராங்காக இருந்து, ஏற்கனவே பழைய ஸ்டார்டிங்கிலேருந்தே நான் சொல்லிகிட்ருப்பேன் கான்ஃபிகரேஷனில் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா எவ்ரி திங் வில் பி பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது என்னோடய இது. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் இது ரெண்டு ரிப்போர்ட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம தேவையானதை வெளியில் எடுத்து போட்டு எக்ஸெல்ல இருந்து எடுத்து போட்டு நம்ம ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஒரு பெரிய ஒரு டேட்டா ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3602 என்ட்ரி இருக்குது. ஸோ இது எவ்வளோ நேரத்தில் வந்து வெளியில் தள்ளுது அப்படின்றது, எவ்வளோ செகண்ட்ஸில் வெளியில் தள்ளுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸில் நம்ம ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிப்போர்ட் வந்து வெளியில் வந்துடும். ஜஸ்ட் இப்போ பாருங்கள் கிளிக் பண்ணியிருக்கிறேன், ஒரு 10 செகண்ட்குள்ளே 3600 என்ட்ரியில் அத்தனை என்ட்ரியில் இருக்கிறதையும் எடுத்துக்கிட்டு பர்ச்சேஸ் தனியாக, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தனியாக, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தனியாக அப்படின்றது எல்லாமே பிரித்து
ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடும். கேபிட்டல் கூட்ஸில் இதில் எதுவும் இல்லாதனால எதுவும் வரல. ஸோ வந்து இந்த டிடிஎல் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைம் கன்சியூமிங் ரொம்ப சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு 15 டேஸ் இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் எடுத்து ரிப்போர்ட் பண்ணிடலாம். இந்த டிடிஎல் வந்து கணேசர் தான் டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறாரு. இந்த டிடிஎல் தேவை அப்படின்றவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ.